இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்துள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருடைய தியானத்தில் நடத்தும்படியாய் தெரிந்து கொள்ள வேதம் பகுதி ரோமர் கடிதம் நிருபம் 12:1 ரோமர் 12:1. அப்படி இருந்த சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிற பொழுது அவர்களுக்கு புத்தி சொல்லி எழுதுகிற இந்த கடிதத்தில், சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அவர்களை வேண்டிக் கொள்ளுகிறதாய் சொல்லுகிறார். அவரிடத்துல உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவன் இந்த சரீரத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு அதிலே அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கின்றார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற பவுல் அடிகளார் அடுத்த வார்த்தையில எப்படியாய் சொல்லுகிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். ஆக புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தையும் அவரிடத்துல அர்ப்பணிக்கின்றதாய் இருக்கிறது. ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது எப்பேற்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆராதனை என்பது ஏதோ வேத பகுதியை வாசித்து ஜெபித்து அல்லது துதி ஆராதனை செய்துவிட்டு அல்லது நாம் திருவிருந்தில் பங்கெடுத்து நாம் நம்முடைய சடங்காச்சாரங்களை அல்லது நம்முடைய பாரம்பரிய கடமைகளை செய்வதுதான் ஆராதனை என்று ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என கருமையான கட்டுரை பிள்ளைகளை, ஆராதனைக்கு அவைகள் உதவி செய்கின்றவர்களாக இருக்கிறது. ஜபம் ஆராதனைக்கு உதவி செய்கிறது. வேதத்தை வாசிக்கிறது என்பது தேவனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. துதித்தல் என்பது தேவனுடைய ஆராதனைக்கு அது உகந்ததாக இருக்கிறது. அல்லது திருவிருந்து என்று சொல்லப்படுகிற அந்த சாக்கிரம் என்று அந்த உடன்படிக்கை என்பது அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை வலுப்படுத்துகிறதாய் பயன்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆனால் ஆராதனை என்பது நாம் நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய குணலட்சணங்கள் அல்லது நம்முடைய செயல்பாடுகள் அல்லது நம்முடைய எண்ணங்கள் மற்றும் நம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில நாம் உண்மையாய் இருக்கும் வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மை பொறுப்பேற்று அவர் நம்மில வெளிப்படுகிற தேவனாய் இருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜான் மேக் என்கின்ற தேவ மனிதர் இப்படியாய் சொன்னார், ஆராதனை என்பது நாம் சரியான பாதையில இறைவனை சேர்வது ஆகும் அல்லது இறைவனை அடைவது ஆகும். நாம் சரியான வழியில இறைவனை சேர்வதற்கு அல்லது நாம் தேவன் நமக்கு வைப்பிருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு உறுதுணையாய் இருப்பது ஆராதனை என்று சொல்லுகிறார். உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது வர்ஷிப்பிங் இஸ் செல்ஃப்லெஸ் என்று சொல்லுகிறார். ஆராதனை என்பது சுயநலம் அற்றது. தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் இஸ் தி வர்ஷிப் ஆஃப் அன்செல்ஃபிஷ். ஒரு உன்னதமான ஆராதனை என்பது, ஒரு உன்னத நிலையில் இருக்கிற ஆராதனை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது சுயநலமற்றதாக இருக்கிறது. இந்த வகையான ஆராதனை நாம் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை புதுப்பிப்பதற்கு அது ஒரு உறுதுணையான அல்லது ஒரு கருவியாக பயன்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனிதன்
தேவனை ஆராதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் சொல்லுகிறார். நம்முடைய தமிழ் புலவன் வள்ளுவர் சொல்லுகிறார், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்கள, இந்த உலகத்துல மனிதனுக்காக எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனிதனை எதற்காக படைத்தார் என்று சொன்னால், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக, அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனை படைத்ததாக வள்ளுவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனக்கருமையானவர்கள, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:15 நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனை ஸ்தோத்தரிக்கின்ற அந்த ஸ்தோத்திர பலி, துதிக்கின்ற ஸ்தோத்திர பலியே அவருக்கு ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 103 சங்கீதம் 1:2 சொல்லுகிற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார். ஆத்துமாவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி ஆத்துமாவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது அது உண்மையுள்ள ஆராதனையா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையான கட்டுரை பிள்ளைகளை, சங்கீதங்களின் புத்தகம் 50:14 23 நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, சங்கீதங்களின் புத்தகம் 50:14-23, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வழியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லப்படுகிறது. என கருமையானவர்களே, தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை இடுகிற பொழுது, நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நாம் செலுத்துகிற பொழுது அது அவருக்கு உகந்த ஆராதனையாய் இருக்கிறது. என கருமையானவர்களே, சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகையினாலே அவரை ஸ்தோத்தரித்து, நாம் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் நம்மில் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர் 12:1 உண்மையான ஆராதனை என்பது எது என்று சொன்னால், நாம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் சகலத்தையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. 1 Corinthians 10:31 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். என கருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், உண்மையான காரியம், நம்முடைய ஆராதனை எப்படியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நாம் தேவனுடைய மகிமைக்கென்று எல்லாவற்றையும் செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். சுயநலத்துக்காக அல்ல, பெயருக்காக அல்ல, புகழ்ச்சிக்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், பொதுவாக என்ன காரியத்தை செய்தாலும் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் புசித்தாலும் குடித்தாலும் என்று சொன்னால், நாம் சாப்பிடுகிற பொழுது நாம் நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்ட நான் சாப்பிடுறேன் சொல்லி, இல்லை, ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்தபடியினால நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரிடத்துல நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரிடத்துல நாம் மகிமையை செலுத்த வேண்டும். அவருக்கென்று மகிமையை நாம் செலுத்தும் பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறவர்களாய் இருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்படியாய் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். 1 Corinthians 16:29 சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 1 Corinthians 16:29 பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். என கருமையானவர்களே, நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதே ஆராதிக்க வேண்டும் என்பதன் பொருளாக இருக்கிறது. நாம் அவரை ஆராதிக்க வருகின்ற பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
மூன்றாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 8 இரண்டாம் வசனத்தை சொல்லுகிற பொழுது, அவரை பணிந்து கொள்ள நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். மத்திய 8:2 வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்திய 8:2 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். அவரை பணிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை பணிந்து கொள்ளுகிற பொழுது, அவரை நாம் பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளுக வேண்டும் என்று தேவன் நம்ம விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 5:7 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது சன்னதியில் நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் வெகு அழகாய் சொல்லுகிறார், உம்முடைய சன்னதியில் நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். உம்மை பார்த்து நேரடியாய், உமது ஆலயத்தில் உம்மை பார்த்து நேரடியாய் நான் உன்னை பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என கருமையான கட்டுரை பிள்ளைகளை, சங்கீதம் 66:1-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, தேவனை கம்பீரமாய் பாடுங்கள், அவர் துதி மகிமையை கொண்டாடுங்கள், பணிந்து துதித்து பாடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரை நாம் ஆராதிக்க வேண்டிய வழிமுறைகள், நாம் அவரை மகிமையிலே கொண்டாடுபவர்களாக, கம்பீரமாய் பாடுகிறவர்களாக, துதித்து பாடுகிறவர்களாக இருக்க தேவன் நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 95:3 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, சங்கீர்த்தனம் பண்ண கடவோம், ஆர்ப்பரித்து பாட கடவோம். நாம் அவரை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், நாம் அவரை ஆர்ப்பரித்து பாட வேண்டும். அப்படி நாம் ஆர்ப்பரித்து அவரை பாடுகிற பொழுது தேவன் நம்மில மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கருமையான கட்டுரை பிள்ளைகளை, ஆராதிக்க வேண்டியது எப்படி என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவது, ஆராதனை செய்வது என்ன, ஆராதனை என்பது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். The mind of Christ என்று சொல்லப்படுகிறது 1 Corinthians 2:16 சொல்லப்படுகிறது. 1 Corinthians 2:16 வாசித்து பார்க்கிற பொழுது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார். நாம் அவருடைய சிந்தனையை அறியாதவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. உலகத்தானுக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை அறியாதது, அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவரை துதிக்கின்ற, அவரை ஸ்தோத்தரிக்கின்ற, அவரை மகிமைப்படுத்துகின்ற, அவரை ஆராதிக்கின்றவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய சிந்தை உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலர் சொல்லிக் கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, அந்த சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 4:24 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, யோவான் 4:24 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். அவருடைய சிந்தை அறிந்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அது ஆவிக்குரிய கடமையாய் இருக்கிறது, அல்லது ஆவிக்குரிய ஒழுக்க நெறியாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வில் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது முதன்மையாய் இருக்கிறது. இரண்டாவது, மத்தேயு 5:8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். மத்தேயு 5:8 சொல்லப்படும், இருதயத்தில் சுத்தமுடன் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். எபிரேயர் 12:14 வாசித்து பார்க்கிற பொழுது,
பரிசுத்தத்துடனே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். எபேசியர் 5 18 வசனம் முதல் 20 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலே தேவனை நாம் ஆராதிக்கிறதுக்கு சமமாயிருக்கிறது. ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படுகிறது தேவனுக்கு ஆராதனை செய்கிறதாய் இருக்கிறதாய் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 4:21 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, யோவான் 4:21, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எல்லா இடத்திலும் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வருகிறது என்று சொல்லி அங்கே தானே சமாரிய பெண்ணுக்கு இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே 4:23 வசனத்தை வாசிக்கிற பொழுது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்பேறிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகையினாலே நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுது ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு 15:8-9 பற்றி நாங்கள் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 15:8-9, ஆராதனை எப்படி உள்ளது என்பதை தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் இதை பார்த்து நமக்கு சொல்லுகிறார், என கருமையானவர்களே, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு நாம் உதட்டளவில் அவரை ஆராதிக்கின்ற பொழுது, வாய் வார்த்தைகளிலே அவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தங்கள் உதடுகளினால் இவர்கள் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். 9 வாசிக்கிற பொழுது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி ஏசையா நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். உண்மையான ஆராதனை எப்படி இருக்கிறது? அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை இவைகளை சார்ந்திருக்கிறதா இருக்கிறது? சங்கீதங்களின் புத்தகம் 119:160 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, சங்கீதம் 119:160 வசனத்தை வாசிக்கிற பொழுது, உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியமும், சத்தியம் உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம், உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனம் நமக்கு சமூலமாய் சத்தியமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் நமக்கு நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த நித்தியமான அந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவரை ஆராதிக்க முடியும். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, The activity of glorifying God in His presence with our voice and heart. நம்முடைய இருதயத்தோடு கூட இறுதியான வாழ்வின் நேரடியான வெளிப்பாடு என்பது உள்ளான விசுவாசத்தின் வெளிப்படையான காட்சியாக இருக்கிறது. என கருமையானவர்களே, தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து அவருடைய சத்தத்தை நம்முடைய இருதயத்துக்கு நேராக்கி கேட்பதுதான் அவரை ஆராதிப்பதாய் இருக்கிறது. எனவே வெளிப்படையான ஆராதனையாய் இருக்க வேண்டும். ஏதோ உதட்டளவில் ஆராதிப்பதல்ல, வெளிப்படையாய் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்மையும் நம்முடையவர்களையும் நாம் அப்படியே ஆராதனை செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆராதனை
என்பது புத்தியுள்ள ஆராதனையாய் அது இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து அவர் எதிர்பார்க்கின்றபடி அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றபடி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். என கருமையானவர்களே, நம்முடைய ஆராதனை எதை நோக்கி இருக்கின்றது? நம்முடைய ஆராதனை எப்படி ஆயிருக்கின்றது? How do we worship? நாம் எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? அற்புதமான விளக்குகளோடு, நடனத்தோடு நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் ஆராதனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என கருமையானவர்களே. ஆனால் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற ஒரு உறவை நமக்கு பாலமாய் கொடுப்பது என்பதே ஆராதனை தான். அதுதான் நம்மை அவரோடு கூட இணைக்கிறதாயிருக்கிறது. ஆகையினால ஆராதனை என்பது சரியான வழியிலே இருக்க வேண்டும். யோவான் 4:21 அடிப்படையில நாம் பார்க்கின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுது அந்த ஆராதனை உண்மையுள்ளதாய் இருக்கும் என கருமையானவர்களே. ஆனாலும் கூட நாம் இன்றைக்கு ஆவியோடு அவரை ஆராதிக்கிறதை குறித்து நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆவியோடு ஆராதிப்பது என்று சொன்னால் என்ன? நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்று நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டு இருதயத்தில சுத்தம் உள்ளவர்களாய் ஆவியில நிறைந்தவரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் துதிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சிந்தை அறிந்து ஆராதிக்க வேண்டும், அவருடைய உள்ளமறிந்து ஆராதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திர பலிகளிட்டு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். துதிகளோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். உள்ளான இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை அவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் ஆராதிக்க வேண்டும். கடைசியாக அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நாம் எப்படி ஆராதிக்கின்றோம்? இன்றைக்கு நாம் எங்கே எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் பார்க்கிற பொழுது ஆராதனைக்கு நமக்கு ஆவி எதற்காக, ஆவியின் அவசியம் என்ன என்று நாம் பார்க்கிறபோது ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அவர் தம் ஆவியை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மண்ணானவர்களாய் இருக்கிறபடியினால மண்ணிலே நம்மை உருவாக்கின தேவன் அவருடைய சொந்த ஆவியை நம்முடைய நாசியில அவர் ஊதுகிறவராய் இருந்தார். அப்படி ஊதின மாத்திரத்தில் தானே நாம் ஜீவ ஆத்மாவோம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 2:7 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் கொடுத்த ஆவியிலே நிறைந்து நாம் அவரை ஆராதிக்கும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்த ஆராதனை ஆவியிலே நாம் நிறைந்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், உண்மையாய் நாம் ஆராதிக்க வேண்டும். ஆனால் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை என்பது அது எப்படியாய் இருக்கிறது? நம்முடைய ஆராதனை அது எதை நோக்கி இருக்கிறது? நம்முடைய ஆராதனை உண்மையுள்ளதாய் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற பொழுது உண்மையான இருதயத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். திருமறை சொல்லும்படி உண்மையாய் நாம் அவரை ஆராதிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை பெற்ற அந்த அனுபவத்தை அவர் மூலமாய் அவராலேயே என்று உண்மையாய் நாம் அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், வழியும் சத்தியும் ஜீவனுமானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகையினால உண்மையாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கிறோமா? அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் விசுவாசம் வைத்து எல்லாம் அவர் மூலமாய் நாம் செய்கிற ஆராதனை என்று சொல்லி நாம் அவரிடத்துல துதித்து ஆராதிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு அல்ல, உணர்வு பூர்வமாய் அது இருக்க வேண்டும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கின்ற பொழுது அவரை உள்ள பூர்வமாய் ஆராதிக்க வேண்டும்.
உணர்வு பூர்வமாய் ஆராதிக்க வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும், உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். எனவே ஆராதனை என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை ஒருங்கிணைத்து ஆவியோடும் உண்மையோடும் அர்த்தமுள்ள ஆராதனையா இது இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுவே உண்மையுள்ள ஆராதனையாயிருக்கும். அந்த ஆராதனை உண்மையின் அடிப்படையில இறைவனை நோக்கி பார்க்கும் அர்த்தமுள்ள ஆராதனையாயிருக்கும். இந்த ஆராதனை அவரிடத்துல நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு வழியாயிருக்கும். இந்த ஆராதனை அவரோடு கூட வாழுகின்ற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ஆராதனை நம்முடைய சுயத்தை அல்ல, தேவனை மையப்படுத்தி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி அவரை சார்ந்து வாழ்கின்ற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ஆராதனையே புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கும். ரோமர் 12:1 நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மில மகிமைப்பட்டு அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரை நாங்கள் உண்மையாயுமை ஆராதிக்க, நாங்கள் உண்மையாயும் இடத்துல கிட்டி சேர, ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம் என்று சொல்லி நம்மளுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து வேண்டுதல் செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை உண்மையுள்ள ஆராதனை வீரர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவர் சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணித்து செபிப்போம். மகா கிருபையும் இறக்கமுள்ள ஆண்டவரே, ஒரு சிந்தை அறிந்து ஆராதிக்கின்றவர்களாய், ஒரு உள்ளமறிந்து ஆராதிக்கின்றவர்களாய், ஆண்டவரே நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கின்றவர்களாய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு அள்ளி செய்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்டு ஆராதிக்கின்றவர்களாய் இருக்கின்ற தகுதிப்படுத்தும். ஆண்டவரே கிருபையை தாருமப்பா, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசன்னமைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டபடியினால நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தராகிய தேவன் நீர் தாமே கர்த்தாவே ஒரு மகிமையை வெளியரங்கமாக்கி ஒரு பிள்ளைகளாய் இவர்கள் பிரகாசிக்க திருவித்தால் அற்புதங்களை காணப்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்துல செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.